ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேன் எடுக்கிறோம் இல்லைங்களா. அது எவ்வளவு ஸ்கேன் எடுக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதில் எவ்வளவு ஸ்கேன்கள் உண்மையாகவே அவசியமான ஸ்கேன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் ஏன் ஸ்கேனை பற்றி பேசுகிறேன், ஏன்னா இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 90% சிடி ஸ்கேன்கள் இந்த பிரச்சனைக்காக எடுக்கப்படுறதுல அர்த்தமே கிடையாது. அதுதான் நான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறது. அப்படி என்ன பிரச்சனை? அது தலைவலி. நீங்களே பார்த்துருப்பீங்க, தலைவலி வந்த உடனே முதல்ல நமக்கு ஒரு பயம் வந்துடும், ஐயோ இதை வந்துருச்சு போல இருக்கு நமக்குன்ட்டு. ஒரு 2-3 நாள் தலைவலி இருந்துச்சுன்னா உடனே போய் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துருவோங்கிறதா நம்ம எல்லாருடைய எண்ணமுமா இருக்கு இல்லைங்களா. மூளையில் தான் இருக்க போகுது சார் அப்படிங்கிற பயம் வந்துடுது. சரி, நான் என்னுடைய ஓபிடி ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குற எப்படியும் ஒரு 25% பேஷண்ட்ஸ் வந்து வெறும் தலைவலிக்காக மட்டுமே என்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ். அவங்க எல்லாருக்கும் இருக்கிற சந்தேகம் ஒன்று தான், சார் சைனஸ் பிரச்சனையாக இருக்க போகுது சார், சைனஸ்னால தலைவலி வரும்னு சொல்கிறாங்களே சார் அப்படிங்கிறது தான். ஃப்ராங்காக சொல்லணும்னா நான் ஒரு 100 தலைவலி பேஷண்ட் பார்த்தேன்னா அதில் ஒரு 10-15 பேஷண்ட் மட்டும்தான் சைனசைட்டிஸ்னால தலைவலிக்காக வர்றவங்க. மற்றவங்க எல்லாருமே வெவ்வேறு பிரச்சனைகளுக்காக வர்றவங்க தான். ஸோ இப்போ இவங்க எல்லாருக்குமே ஸ்கேன் எடுத்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உண்மையாகவே அவசியமே இல்லாதது. என்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ் பல நேரங்களில் ஸ்கேனோட தான் என்ன பார்க்கவே வராங்க. தலைவலி இருந்தது சார், நான் நேராக போனேன் சார், ஒரு ஸ்கேன் எடுத்துட்டேன் சார், ஸ்கேன் எடுத்துட்டு உங்களை பார்க்கலான்னு வந்த சார்ன்ட்டு. இதை விட ஒரு பைத்தியக்காரத்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு சிடி ஸ்கேன் அப்படிங்கிறது 300 எக்ஸ்ரேக்கு சமம். ரேடியேஷன் வைஸாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம பயப்படுறோம். ஒரு மாத்திரை கொடுத்தா சார் அந்த மாத்திரையில் ஏதாவது ஆயிருமா சார்ங்கிற கேள்வி வந்து அடிக்கடி வருது. ஆனால் ஒரு சிடி ஸ்கேனுங்கிறது அவ்வளவு ரேடியேஷன் எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய விஷயம். சிம்பிள், 300 எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னா வரக்கூடிய ரேடியேஷன் ஒரே ஒரு சிடி ஸ்கேனில் வரும். ஸோ இந்த வீடியோவோட நோக்கமே தலைவலின்னா என்ன விதமான தலைவலிங்கிறத நீங்களே எப்படி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத புரிய வைக்கிறது தான். சரி, என்னென்ன விதமான தலைவலிகள் காமனாக வருது? ஓகே, ஃபஸ்ட்டு சைனசைட்டிஸ் தலைவலினா அது எப்படி இருக்கும்? ஓகே, சளி பிடிச்சிருக்கு, மூக்கு சிந்திட்டு உறிஞ்சிட்டே இருக்கீங்க, ஒரு 2-3 நாள் ஆச்சு, 3 நாள் ஆனதுக்கப்புறமா தலையில் ஒரு பாரம் வருது, வலி அதிகம் அப்படிங்கிறத விட தலையை குனிஞ்சாலே வெயிட்டாக இருக்கும். இதுதான் டிப்பிக்கலாக சைனசைட்டிஸ் தலைவலி. நீங்கள் ஒரு 2 நாள் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி ஆவி பிடிச்சிங்கனாலே அந்த தலைவலி நல்லா குறைஞ்சிரும். இதுதான் சைனசைட்டிஸ். ரொம்ப சில நேரங்களில் உள்ள சலம் பிடிச்சிட்டு ரொம்ப சிவியரான வலியோட கூட சைனசைட்டிஸ் வரலாம், ஆனால் அது ரொம்ப ரொம்ப கம்மி தான். முக்காவாசி சைனஸ் தலைவலிகள் நான் சொன்ன மாதிரி தலை பாரத்துடன் மட்டும்தான் இருக்கும். சரி, அடுத்தது என்ன? நான் சொல்கிறேன் இந்த பேட்டர்ன் யோசிச்சு பாருங்கள். தலைவலிக்குது சார், தலைவலி ரொம்ப அதிகமாக வரும், தலைவலி அதிகமான உடனே எனக்கு வாந்தி வந்துடும், வாந்தி எடுத்த உடனே தலைவலி குறைஞ்சிரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு இருக்கிற தலைவலி. நான் என் ப்ராக்டிஸில் பார்க்குற 80% தலைவலி இதே பேட்டர்னில் தான் வரும். தினைக்கும் வராது சார், என்னைக்கா ஒரு நாள் தான் வரும், ஆனால் வந்துச்சுன்னா நீ போட்டு பாடாப்படுத்திடும், வாந்தி எடுத்தால் தான் குறையும் அப்படிம்பாங்க. தலை குளிச்சாலே தலைவலி வந்துடுது சார், இது அடுத்த பிரச்சனை. வெயிலுக்கு போனோடனே தலைவலி வந்துடுது, இது அடுத்த பிரச்சனை. இது எல்லாத்தையும் மொத்தமாக நாங்கள் ஒத்த தலைவலி அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் சொல்லணும்னா மைக்ரேன்னு சொல்லுவோம். ஒத்த தலைவலிங்கிறது ஒரு பேரு தானே தவிர அது ஒரு பக்கம்தான் வலிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. எப்படி வேணால் வலிக்கலாம், சில பேர் இங்கே வலிக்குதும்பாங்க, இங்கே வலிக்குதும்பாங்க. ஸோ இது எங்கே வேணால் வலிக்கலாம், ஆனால் ஒத்த தலைவலிங்கிறது ஒரு பேர் தான். மைக்ரேன் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப காமனான ஒரு ஹெட்டேக் இது. நான் பார்க்குற பேஷண்ட்டில் நான் சொன்ன மாதிரி முக்காவாசி பேருக்கு வர்ற ஹெட்டேக் இந்த ஹெட்டேக் தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, என்ன உங்களோட தலைவலியை அதிகப்படுத்துதோ அதை எப்படி மாடிஃபை பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், தலை குளிச்சாதான் தலைவலி வருதா? தலை குளித்து வெளியில் வந்த 5வது நிமிஷம் தலையை காய வச்சுருங்க. சிம்பிள். இல்லை சார் வெயிலில் போனால் வருது சார், கூட எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா மைக்ரேனுங்கிறது வைத்தியம் பார்த்து குணப்படுத்துகிற வியாதி கிடையாது, அது ஒரு விதமான ஒவ்வாமை. சில விஷயம் உங்களுக்கு ஒத்துக்கல, அதனால தலைவலி வருது. அதை மாத்திரை போட்டு நம்ம எப்போ வேணால் குறைக்கலாம், ஆனால் நம்ம குறைக்கலாமே தவிர அது ஒன்று மாத்திரை போட்டு குணப்படுத்துகிற விஷயம் இல்லை. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாகவே இருக்கும், எனக்கு இருக்குது சார், எங்கள் அம்மாவுக்கு இருக்குது சார், அவங்க அம்மாவுக்கும் இருந்து சார்ம்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த ஒத்த தலைவலி அல்லது மைக்ரேன். நான் சொன்ன மாதிரி மாத்திரைகள் போட்டு குறைக்கலாம், பட் முடிஞ்ச அளவுக்கு ஒத்துக்காத விஷயங்களை குறைக்க ட்ரை பண்ணுங்கள். ஒன்று. அடுத்த பிரச்சனை, டென்ஷன் ஹெட்டேக்கு. நம்ம ஊரில் டென்ஷன் இல்லாதவங்க யாருமே கிடையாது இல்லையா. ஸோ அதனால் வந்து இப்போ நைட்டு தூங்குகிறோம், 2 நாள் சரியாக தூக்கமே இல்லாமல் போயிடுது, டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக இருக்குது, இல்லை ஒரு எக்ஸாம் டைமில் வந்துடுது, நைட்டு சரியாக தூங்காமல் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். 3வது நாள் 4வது நாள் தலைவலி வந்துடும், அப்படியே தலை வெடிக்கிற போல் இருக்குது சார், ஒரு கயிறை வச்சு கட்டிக்கலாம் போல் இருக்குது சார்ம்பாங்க. ரொம்ப டிப்பிக்கலாக டென்ஷன் தலைவலி இது. இது எல்லாம் தாண்டி ஒரு ரொம்ப ஒரு 2-3% தான் உண்மையாகவே ஒரு மூளையில் ஒரு பிரச்சனையினாலேயோ இல்லை நரம்பில் ஒரு பிரச்சனையினாலேயோ ஏற்படுற தலைவலி.
ஆனால் நம்ம இந்த 2-3% பயந்துக்கிட்டு மீதி 97% பேரும் போய் மூளைக்கான ஸ்கேன் எடுத்து பார்த்து வேஸ்ட் பண்ணுறோங்கிறத நான் சொல்ல வர்ற பாயிண்ட். சரியா, இதில் என்ன கொடுமைன்னா சைனஸ்க்கான ஸ்கேன் கூட நம்ம எடுக்கிறது கிடையாது, நேராக மூளைக்கான ஸ்கேன் தான் எடுத்துகிட்டு வந்து எங்களை பார்க்குறாங்க. ஸோ இதை பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த தலைவலிகளில் என்ன விதமான தலைவலியில் உங்களுக்கு செட் ஆகுது இல்லை உங்களுக்கு ஃபிட் ஆகுதுங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வைத்தியங்களை இல்லை அந்தந்த மருத்துவர்களை போய் பார்த்து வைத்தியம் பார்த்தீங்கன்னாலே பல நேரங்களில் தலைவலியை சமாளிச்சிடலாம். கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன், திடீர்னு ஒரு வயசான ஒருத்தருக்கு தலைவலி நிற்கவே மாட்டேங்குது ரொம்ப அதிகமாக இருக்குன்னா முதல்ல பிபியை செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து பிபியை செக் பண்ணுறதே கிடையாது, அதை விட்டுட்டு ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்க்குறாங்க, பாயிண்டே கிடையாது. ஓகே, ஹை பிபி இருந்தது அது குறையாமல் இருந்தது அப்படின்னா தலைவலி குறையவே குறையாது, பிபியை குறைச்சாலே தலைவலி குறையும். சரிங்களா, ஸோ தலைவலிங்கிறதும் நான் பெரிய டாப்பிக்கு, நான் அதில் சிம்பிளாக உங்களுக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்டுகளை மட்டும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தான் சந்தேகமாக இருக்குது, இன்னும் நான் ஒவ்வொரு தலைவலியை பற்றியும் தெளிவாக பேசணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள், அதை பற்றி நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.